ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு முதலில் 11 வீட்டில் சஞ்சரிக்கும் குரு பகவான் ஆண்டினுடைய 4 போனதுக்கு அப்புறமா 12 வீட்டில் வந்துடுறார். அதுக்கப்புறம் சனி பகவான் 9 வீட்டில் இருக்க சனி பகவான் 10 வீட்டுக்கு வர்றார். அதுபோல ராகு நகர்ந்து 12 வீட்டுக்கு போகிறார். கேது 7 வீட்டில் இருக்கக்கூடிய கேது 6 வீட்டுக்கு போகிறார். இந்த சூழ்நிலையில் ரிஷபராசிக்காரர்களுக்கு நன்மையாகவே இந்த ஆண்டு கருதப்படுகிறது. 2023 ஆங்கில வருட பிறப்பு. இந்த குரு பகவான் வேயஸ்தானத்தில் இருந்து ரண ருண சத்ருஸ்தானத்தை பார்க்குறார். 6 வீட்டான ரண ருண சத்ருஸ்தானத்தை பார்க்குறார். ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் தேவை இருந்தாலும் இவர்களுக்கும் குரு பார்ப்பதனால் அந்த சரியான கட்டுப்பாடு சரியான வைத்தியம் மூலமாக இவர்களுக்கு தீர்வு வரும் அப்படின்னு சொல்கிறோம். அதுபோல பொருளாதாரம் இதுவரையும் அஷ்டமசனியிலேருந்து ஆரம்பித்து இதுவரையும் மேம்படாமல் இருக்கும். அந்த பொருளாதாரம் இந்த ஆண்டு ரொம்ப எதிர்பார்த்ததை விட சிறப்பாகவே இருக்கும் ரிஷபராசிக்காரர்களுக்கு. தொழில் ஸ்தானத்தில் 9 வீட்டில் இருக்கக்கூடிய கர்ம காரகன் தொழில் காரகன் அவர் 10 வீட்டில் சஞ்சரிக்கிற சனி பகவானால் அரசு வேலை யாராவது எதிர்பார்த்து கொண்டிருந்தால் அந்த அரசு வேலை இந்த ஆண்டு அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அது மாதிரி குரு பகவான் வயஸ்தானத்தில் இருக்கிறதுனால தன்னுடைய செலவுகள்லாம் ஜாஸ்தி ஆயின்றிருந்த இவர்களுக்கு செலவுகள் குறையும். அதே போல் ராகு 11 வீட்டில் நடுவில் போயிட்டு திருப்பி 12 வீட்டுக்கு வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அந்த சூழ்நிலையில் இவர்களுக்கு லாபமும் அதிகரிக்கும், தொழில் சம்பந்தமான புதிய தொடர்புகள் ஏற்படும். இதுவரையும் தொழில் செய்வதற்கு சரியான ஒரு வழி இல்லாமல் இருந்தவர்களுக்கு நல்ல மனிதர்களினுடைய ஒரு ஆலோசனை பேரினாலும் தொழில் சம்பந்தமான ஒரு ஆலோசனை பேரினாலும் தொழில் வளர்ச்சிக்கும் வாய்ப்பு இருக்குது. திருமண நாளை கொண்டு எதிர்நோக்கி கொண்டிருக்க இவர்களுக்கு சுக்ரன் ரிஷபராசி அந்த ராசி நாதனே ரிஷபராசியை நோக்கி பயணித்து இருப்பதனால் ஆண்டினுடைய ஆரம்பத்தில் இவர்களுக்கு திருமண வாழ்க்கை மிகவும் நன்றாக அமைந்து மனதிற்கு பிடித்தால் போல அமையும், திருமண வாழ்க்கையும் சுகமாக அமையும் அப்படின்னு சொல்கிறது. அதுபோல குழந்த பாக்கியம் ஏற்பட்டு குழந்த பாக்கியத்துக்காக தடங்கள் ஏற்பட்டு இருக்கக்கூடியவர்களுக்கு குழந்த பாக்கியமும் இவர்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறோம். அதையும் தவிர கடன் தொல்லை, பொருளாதார கஷ்டம், இதுபோல கஷ்டப்பட்டு இருந்த அனைத்து பெருமக்களுக்கும் இந்த 2023 ஆண்டு ஆங்கில பிறப்பு ஜனவரி மாதம் பாதிக்கு மேலே சனியினாலையும் குரு பகவானாலையும் இவர்களுக்கு நன்மை ஏற்படக்கூடிய ஒரு மிக வாய்ப்பு உள்ளது அப்படின்னு தெரிகிறது. இந்த ரிஷபராசிக்காரர்கள் ராசிநாதன் சுக்கிரனாக அதிபதியாக கொண்டிருக்க இவர்களுக்கு அதே போல துலாம் ராசியிலையும் 6 வீட்டு ரணருண சத்ருஸ்தானத்தில், அதாவது யாரையும் முழுக்க நம்பாமல் தன்னுடைய எஃபெக்ட்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, தன்னுடைய வேலையிலேயும் அதிக கவனம் செலுத்தணும். ஒரு வேலை ஆரம்பித்தோன்னா இன்னொருத்தரை செய்வாங்க அப்படிங்கிற ஒரு கேர்லெஸ்னஸ் உங்களுக்கு இருக்கக்கூடாது. அதுபோல சுக்கிரன் ராசிநாதனாக இருக்கிறதுனால அந்த சுக்கிரனுடைய வழிபாடு மிகவும் அவசியமாக தேவைப்படுகிறது. வெள்ளிக்கிழமைக்கும் ஸ்திரீகளாக இருந்தால், பெண்களாக இருந்தால் விளக்கு பூஜை செய்வது அப்படிங்கிற ஒரு வழக்கம் இருக்கணும். விளக்கு பூஜை பெருசாக ஒன்றும் விளக்கு பூஜை கஷ்டம் கிடையாது. எல்லா வீட்லேயும் இப்போது அனைத்து கோவில்களிலும் அந்த வழக்கம் வந்துருக்கு. அந்த விளக்கு பூஜை முறையை தெரிந்து கொண்டு சுமாராக ஒரு 10-15 நிமிஷம்தான் அந்த விளக்கு பூஜை ஆகும். முக்கியமாக வெள்ளிக்கிழமை 6-7 காலம்புற 6-7 வெறும் வயிற்றில் அந்த விளக்கு பூஜை பண்ணி ஒரு சுமங்கலிக்கு வெத்தலை பாக்கு கொடுப்பதுனால இவர்களுக்கும் நன்மை உண்டு, இவர்களுடைய வீட்டில் இருப்பவர்களுக்கும் நன்மை உண்டு. ஆண்களாக இருந்தால் திருமணத்தை நோக்கி கொண்டிருக்கிறவர்களோ இல்லை திருமணத்தை படிக்கும் வயதில் உள்ள மாணவர்களோ இவர்களாக இருந்தால் இவர்கள் அம்பாளுடைய வழிபாடு அவசியம் தேவை. சுக்கிரன் அதிபதியாக கொண்டிருப்பதனால் அம்பா விசேஷமான க்ஷேத்திரத்தில், விசேஷமான புராணாந்தரமான க்ஷேத்திரத்தில் அந்த அம்பாளுடைய வழிபாடு வெள்ளிக்கிழமை தோறும் ஒரு நெய் விளக்கை ஏற்றி வருவது அப்படிங்கிற ஒரு செய்முறையை தொடர்ந்து செய்து வந்தால் இந்த வருடம் முழுக்கும்
ஸ்ரீ அம்பாளுடைய அனுகிரகத்தினால் இவர்களுக்கு நன்மையே ஏற்படும்.